ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கவி வீட்டு சமையலில் காசி அல்வா எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். காசி அல்வானா பூசணிக்காய் அல்வா, அது எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் ஒரு கிலோ அளவுக்கு இப்போ பூசணிக்காய் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த தோலும் அப்புறம் அந்த விதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஸோ நல்லா ஷார்ப்பான கத்தி எடுத்து அறிங்க. அறியும் போது பார்த்து அறிங்க, கை கட் பண்ணிக்காமல். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் நமக்கு வந்து துருவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இது போல் எல்லா விதையும் தோலையும் எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ நான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்தை எடுத்து இப்போ துருவுறதை எடுத்து நல்லா துருவிக்க வேண்டியதான். உங்களால் எவ்வளோ வந்துட்டு ஃபைனாக துருவ முடியுமோ நல்லா துருவிக்கோங்க. ஸோ நான் இது எல்லாத்தையும் துருவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பூசணிக்காவையும் நல்லா இது மாதிரி துருவி எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு வடிகண்டி வச்சு ஒரு துணி போட்டு இந்த பூசணிக்காயில் உள்ள தண்ணியை செப்பரேட்டாக புழிஞ்சி தனியாக எடுக்க போகிறோம். எவ்வளோ டைட்டாக உங்களால் புழிய முடியுமோ புழிஞ்சி பூசணிக்காயில் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இது வடிகண்டிலையும் புழியலாம், பட் இந்த மாதிரி துணியில் புழியும் போது தான் நம்ம தண்ணியை வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அதுலேருந்து ட்ரைன் பண்ணி எடுக்க முடியும். நீங்கள் வடிகண்டியில் வந்து புழிஞ்சிங்கன்னா சுத்தமாக தண்ணியை வந்துட்டு இதுலேருந்து ட்ரைன் பண்ணி எடுக்க முடியாது. எவ்வளோ அழுத்தி புழிஞ்சி தண்ணியை வந்து செப்பரேட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள், இது போல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம தண்ணி தனியாக பூசணிக்காய் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து கடாய் நல்லா சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இதில் இப்போ நெய் நல்லா சூடானதும் நான் 6லேருந்து ஒரு 7 முந்திரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, லைட் கோல்டன் கலர் வந்ததுமே அதை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் திராட்சை வந்து சாப்பிடுவீங்கன்னா இம்முந்திரியோட திராட்சையும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போது முந்திரி பொறிச்சு அதே நெய்யில் துருவி வச்சுருக்க பூசணிக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூசணிக்காயில் உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணி இப்படி வதக்கும் போது நல்லா வந்துட்டு பாயில் ஆகிடும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ்ஸு. அந்த தண்ணி ஃபுல்லாக சுத்தமாக ட்ரை ஆகி ஒன்றோட ஒன்று உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் நல்லா வதங்கி பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா குக் பண்ணணும். இந்த தண்ணி எதுக்குன்னா அந்த பூசணிக்காய் வந்து வேகிறதுக்கு தான். இப்போ ஃபஸ்ட்டு எதுக்கு தண்ணி இல்லாமல் வதக்கிக்கிட்டோன்னா அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும். இந்த தண்ணி வந்து பூசணிக்காவை வேக வைக்கிறதுக்கு நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்த எல்லா தண்ணியும் சேர்த்து இந்த பூசணிக்காவை நல்லா வேக வச்சுருங்க. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு செப்பரேட் பண்ணாமல் அப்படியே வேக வச்சிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அதனால தான் நம்ம செப்பரேட் பண்ணி ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து வதக்குறோம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே அந்த பூசணிக்காய் இழுத்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. சுத்தமாக வந்து தண்ணி எல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் நான் 1 கப் அளவுக்கு ஜீனி இதில் ஆட் பண்ணுறேன். ஜீனி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க ஜீனி எல்லாம் டிசால்வ் ஆகி நல்லா கரைஞ்சி நம்ம பூசணிக்காவோட நல்லா மெர்ஜ் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்குள்ள ஜீனி வந்து ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடும். உங்களுக்கு ஜீனி வந்துட்டு கம்மியாக பிடிக்கணும், நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம். நான் வந்து 1 கிலோ பூசணிக்கு 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சாஃப்ரான் இருந்தால், குங்குமப்பூ இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ராசஸ் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேணானா. நம்ம போட்ட ஜீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி பூசணிக்காய் வந்து ஃபுல்லாக அந்த ஜீனியை இழுத்ததுக்கப்புறம் அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் பூசணிக்காய் வந்து துருவுனது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் செப்பரேட் ஆகும். நெய் போட்டு 2 நிமிஷம் வந்து நல்லா கலரி கொடுங்க. நெய் வந்து ஃபுல்லாக வந்துட்டு பூசணிக்காய் இழுக்கணும். இழுத்ததுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு நான் 2 ஏலக்காவை நசுக்கி போட்டிருக்கேன். இதுவும் வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட எந்த எசன்ஸ் உங்களுக்கு வேணுமோ எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரி இது கூட ஆட் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க காசி அல்வா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாம் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.